என் அன்பு பிள்ளைகளே, படித்த ஆசிரியரிடம் நீங்கள் படிக்க கூடாது, படித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியரிடம் தான் நீங்கள் படிக்கவே. மார்க்ஸ் சொல்கிறான், மாமேதை 2000 ஆண்டுகளில் அவனை போல ஒரு சிந்தனையாளன் இல்லை என்று உலகம் பாராட்டுகிற அந்த மார்க்ஸ் சொல்லுகிறான், என் கடைசி நொடி வரை நான் மாணவனாகத்தான் இருப்பேன், கற்றுக்கொண்டே இருப்பேன் என்கிறான். ஆஸ்திரேலியாவில் அண்மையிலே என் அன்பு பிள்ளைகளே, உலகின் ஆக சிறந்த கல்வியாளர் அவருடைய சிலையை திறக்கப் போகிறோம் என்று அறிவித்த அந்த நாட்டின் பிரதமர் எல்லாம் அதை திறந்தாங்க. ஒரு பட்டு துணியில் அந்த சிலையை போர்த்தி இருந்தார்கள். பேரார்வம் கொண்டு உலகம் ஒற்று நோக்கி இருக்கிறது யாருடைய சிலையாக இருக்கும் என்று அந்த பட்டு துணியை மெல்ல நகர்த்தினார்கள் என் அன்பு பிள்ளைகளே. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய சிலை, இந்த அறிவு பேராசனுடைய சிலை, இறையன்பு என்கிற பெருந்தகை, பயணம் என்கிற 10,000 மைல் பயணம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார், நீங்கள் படிக்கணும். அதில் தன் முகப்பிலே முன்னுரையிலே சீன பொன்மொழியை பதிவு செய்திருக்கிறார். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும், 10,000 புத்தகங்களையாவது படித்திருக்க வேண்டும் என்று. ஆனால் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 64,000 புத்தகங்களை படித்திருக்கிறார் என்றால் அது அறிவாசன் அம்பேத்கர் அவர்கள் தான். ஆசிய கண்டத்திலே தனி மனிதனினுடைய நூலகம், மிகப்பெரிதாக இருந்த நூலகம் அவருடையதுதான். அவர் நமக்கு கற்பிக்கிறார், அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று. அதற்கேற்ப என் அன்பு பிள்ளைகள், தேடி தேடி படியுங்கள், சுவாசிப்பது போல வாசிப்பதை வாடிக்கையாக்குங்கள். தொட்டு பார்த்தால் காகிதம் தான், தொடர்ந்து படித்தால் அது ஆயுதம் என்பதை, தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது பேராயுதம் என்கிற புரிதல் உங்களுக்கு வரும். தேடி தேடி படியுங்கள். நம்மளுடைய இன மூதாதை வள்ளுவ பெருமகனாரை மதிப்பெண்களுக்காக படிக்காதீர்கள், நீங்கள் மதிப்பு மிக்கவர்களாக மாற வேண்டும் என்றால் திருக்குறளை தொடர்ச்சியாக படியுங்கள். இந்த தேசத்தில் தான் ஒரு கேடுகட்ட கல்வி முறை, மதிப்பெண்களை வைத்து மனித அறிவை மதிப்பிடுகிற ஒரு முறை போல ஒரு கொடுமை உலகத்தில் எங்கெங்க. பற்பசையை பிதுக்குவது போல மனித மூளையை பிதுக்கி மதிப்பெண்களை வெளியில் எடுக்கிறார். 5 பாடம் வச்சிருக்கான், 5லயே 100க்கு 100 வாங்கிடணும். 4 பாடத்துல 100க்கு 100 வாங்கினா அறிவியல் ஆசிரியர் அருமையான மாணவன், அறிவில் சிறந்தவன் பெரு, புவியியல் வாத்தியார் பாராட்டுவார், வரலாற்று வாத்தியார் பாராட்டுவார், ஆங்கில வாத்தியார் பாராட்டுவார். ஏதோ ஒரு பாடத்துல தோத்துட்டான்னா அந்த வாத்தியார் வந்து முட்டா பையன் பெரு. இப்ப 4 ஆசிரியர் சொல்றது அறிவாளின்னு நம்புறதா, 1 ஆசிரியர் சொல்ற முட்டா பையன் நம்புறதா, இந்த குழப்பம் இன்று வரை நீடிக்கிறது. கல்வி என்பதே என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது, அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பெயர்தான் கல்வி. இதுதான் விவேகானந்தர் நமக்கு கற்பித்திருக்கிறது. அப்படி ஒன்னும் இல்லையே, 130 கோடி மக்கள்ல ஒரு உசேன் போல்ட்டை உருவாக்க முடியாத நாடு ஒருத்தன் ஒன்னும் கிடையாது. கால்பந்தாட்டத்துல ஒரு நாடு எந்த இடத்துல இருக்கு சொல்லு, 100வது இடத்துல இருக்கு, அதாவது கடைசியில இருந்து முதல்ல இருக்கு. இது இப்படி இப்படி ஒரு நாடு, வள்ளுவனை தாண்டி ஒரு பேரறிஞன் எவனும் இல்லை. நான் ஒரு தத்துவம் படிச்சேன் என் நம்பி பிள்ளைகளை, திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். என்ன தத்துவம்டா, எல்லா இடங்களையும் எழுதி வச்சிருக்கோம், திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். இந்த தத்துவத்தை சொன்னவன் தான் உலகில் ஆக பெரும் ஞானி. ஆனால் அவர் உருவாவதற்கு முன்பு, அவர் பரம்பரை உருவாவதற்கு முன்பு நம் பாட்டன் பாடியிருக்கிறான், எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கு என்று. நம் ஐயா தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளமாக இருக்கிற அப்துல் கலாம் அவர்கள் அடிக்கடி நமக்கு கனவு காணுங்கள், உயர்ந்த எண்ணங்களை கொண்டு வாருங்கள், அதற்கு விதை தூவியவன் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் தான். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமே நிறுத்துங்கிறான். அவன் கற்பிக்காதது ஒன்றும் இல்ல, தேடி தேடி படியுங்கள், கற்றுக்கொண்டே இருங்கள். அறிஞர் பெர்னாட் சார், நீங்க எப்படி அறிஞர் ஆனீர்கள் என்று அவர்கிட்ட கேட்கிறான். என்ன செய்யறது, வறுமை போட்டுக்கிற ஒரே ஒரு மேலாடை தான் இருந்துச்சு, அதுவும் அழுக்காயிருச்சு, கிழிஞ்சு போச்சு, கலட்டி துவைச்சிட்டு காய வச்சு போடலான்னா மேலாடை இல்ல, குளிருது, அதையே போட்டு போட்டு என் வேர்வையே அதுல பட்டு உப்பு படிஞ்சு எனக்கே என்னுடைய நாற்றம் சகிக்க முடியல. வேற எங்க போனாலும் எல்லாரும் என்னை அருவறுப்பா பார்த்தாங்க. என்ன செய்யறது தெரியல, பக்கத்துல ஒரு நூலகம் இருந்தது, லைப்ரரி, அது திறக்கிற வரை காத்திருந்து திறந்த உடனே உள்ள போய் ஓரத்துல உட்காந்து என்ன புத்தகம் கிடைக்குதோ எடுத்து படிச்சேன், அறிஞனாயிட்டேன். இதுதான் நடந்தது, அறிஞர் பெருநாசா அறிஞரானது கதை இதுதான். படிங்க, படித்து கொண்டே இருங்க. வெறும் பாடத்தை மட்டும் படிச்சிட்டோம் முடிச்சிட்டோம்னு நினைக்க கூடாது. அதுக்கப்புறம் வெளியில, அதுக்கு வெளியில இருக்கிறது நீங்க படிக்கும் போது நமக்கு ஒண்ணுமே தெரியலேன்னு வரும். எனக்கெல்லாம் சில சமயம் புத்தகங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நடுக்கம் வரும் பாருங்க, ஐயோ நமக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்குதுன்ட்டு. வயிற்று பசி போல மூளைக்கு பசிக்கும், அதுக்கு ஒரே ஒரு உணவு தான் இருக்கு, படிக்கிறது. என் அன்பிற்குரிய பிள்ளைகள், உங்களுக்கு மூத்தவன், உங்கள் மீது பேரன்பு கொண்டவன், உங்கள் எதிர்காலத்தின் மீது அக்கறை கொண்டவன் என்கிற அந்த உரிமையில், அந்த உறவில் இதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், சொல்லிட்டேன். நாம நிக்கிற இந்த நிலையில் நின்று நம்முடைய எதிர்காலத்தை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். இந்த நாடும் இந்த நாட்டை ஆளுகிற அரசாங்கங்களும் எதை நோக்கி நம்மை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை அறிவு கூர்ந்து சிந்திச்சு பார்க்கும். எல்லாமே தனியார் மயமாக்கப்பட்ட ஒரு தேசத்தின் மக்களாக நாம் இருக்கிறோம். ஒரு அடிப்படை கேள்வி நம் ஒவ்வொருவருக்கும் எழ வேண்டும் என் அன்பு பிள்ளைகளே. ஒரு முதலாளி எந்த ஒரு முதலீட்டையும் தன் லாப தேவைக்கு செய்வானா, மக்கள் சேவைக்கு செய்வானா
என்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்க்கணும். கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அதை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை, அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை. மிகச்சிறிய நாடுகள் உலகிலே கல்வியை, உயிர்காக்கும் மருத்துவத்தை, குடிநீர் விநியோகத்தை, சாலை போடுதல் பராமரித்தலை, மின் உற்பத்தி விநியோகத்தை எல்லாவற்றையும் தன்னகத்தை வைத்திருக்கிறது. ஆனால் நம்முடைய நாடு எல்லாவற்றையும் தனியார் மயப்படுத்திவிட்டது. இது என்ன சொல்ல வருது? இத்தனை கோடி மக்களால் நிறுவப்படுகிற அரசு அதிகாரத்தை விட தனி ஒரு மனிதன், தனி ஒரு முதலாளி ஆக சிறப்பாக நிர்வாகம் செய்வார். அதான் சொல்ல வருது. கல்வியை தனியார் நல்லா கொடுத்துருவார், மருத்துவத்தை தனியார் நல்லா கொடுத்துருவார். நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனை இருக்கிறது, சென்னை தலைநகரிலே அரசு மருத்துவமனை. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியவில்லை, ஐயா எம்ஜிஆருக்கு முடியவில்லை, ஐயா கலைஞருக்கு முடியவில்லை, நாட்டை ஆள்கிற முதன்மை அமைச்சர்களே அரசு மருத்துவமனையில் போய் படுத்து மருத்துவம் செய்யல. ஏன் இந்த சிந்தனை நமக்கு எழல? என்ன பிரச்சனை இவங்களுக்கு? முதன் முதலாக அப்போலோவில் படுத்து அப்போலோ மருத்துவமனையை புகழ்வர செய்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் என்கிற எம்ஜிஆர். ஜெயலலிதா அம்மையாருக்கு முடியவில்லை, 75 நாட்கள் அப்போலோ மருத்துவமனையில் தான். ஐயா கருணாநிதிக்கு முடியவில்லை, முதலில் எம்ஜிஆர் மருத்துவமனை, எம்ஜி ராமச்சந்திர மருத்துவமனை, பிறகு காவேரி. ஏன் தரமா இல்ல? ஏன் தரமா இல்ல? தரங்கட்டவர்கள் கைகளில் அதிகாரம் இருப்பதால் தரம் இல்ல. அரசு பள்ளி கல்லூரியில் எந்த அமைச்சர் மகன் படிக்கிறார்? எந்த சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் மகன் படிக்கிறார்? ஏன் தரம் இல்ல? ஒரு ஆசிரியை தாமதமாக வருகிறார், தலைமை ஆசிரியர் கேட்கிறார், ஏன் ஏன் அம்மா தாமதம், எதுக்கு தாமதமா வரீங்க? பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட்டு வர நேரம் ஆயிடுச்சு. அவங்க பணி செய்யறது பள்ளிக்கூடத்துல தான். அங்கு பணி செய்கிற ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளே தனியார் பள்ளிகளில் படிக்கிறார். எத்தனை 1000 கோடிகள் இதுக்கு செலவிடுகிறார்கள்? அப்போ இந்த மருத்துவமனை, இந்த பள்ளிகள் யாருக்காக, எதற்காக தரமற்றது? அரசு போக்குவரத்தை பாருங்க, அந்த ஓட்டுநருக்கு ஒருத்தர் எழுதுற சீட் பெல்ட் போட்டு ஓட்டு இடவாறு போட்டு ஓட்டணும்னு ஒரு உத்தரவு வருது. நீங்க நம்ப முடியாதா பாருங்க, சீட்டே கிடையாது, ஒரு நாற்காலி பிடிச்சுமா உட்கார்ந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கும். ஒருத்தன் கீழே போய் பதிவு போடுறான், முதல்ல அவருக்கு சீட்டை கொடு, அப்புறம் அவர் பெல்ட் போட சொல்லு அப்படின்னு. ஒரு பேருந்து ஓடுது, முன்பக்கமே முகப்பே இல்லை, அது எங்க போகுது, எந்த ஊருக்கு போகுது, எதுவும் தெரியாது. அரசு போக்குவரத்து உங்களால் நம்ப முடிகிறதா? அரசு பேருந்துல மழை பெய்யுது, நம்ம அம்மா அக்கா தங்கச்சியும் கொடை பிடிச்சிக்குள்ள நின்றுட்டு இருக்காங்க, சத்தியமா நின்றுட்டு இருக்காங்க, சத்தியமா. கொடுமையே கொடுமையே இது. ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம். இது யார் சரி செய்யறது என்கிற கேள்வியை நம்ம எழுப்புறது இல்லை. நமக்குள்ள அறச்சீற்றம் இல்லை, கோபம் இல்லை. அடிமை எப்படி பிறக்கிறான்? அடிமை எப்படி பிறக்கிறான்? அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்ளுகிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்ளுகிறவன் அடிமையாகிறான். இவ்வளவுதான், நம்ம அடிமை ஆயிட்டோம். அவன் திருடுறானே, விடப்பா யாரப்பா திருடல, ஏப்பா லஞ்சம் வாங்குறானே, எவப்பா வாங்கல, பழகி விட்டது, குற்றங்கள் பழகிடுச்சு, சகித்துக்கிட்டான்.